எந்த மனம் பொங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த மனம் அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அந்த மனம் தூய்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதோ இந்த மனம் இரண்டு கைகளை விரித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கிறதே, அது தூய்மையான மனம். அந்த தூய்மைக்கு காரணம் மன அமைதி. மெயினா சொல்லணும்னா கான்பிடன்ஸ் தான் சார். கான்பிடன்ஸ், கான்பிடன்ஸ், கான்பிடன்ஸ். எங்க போனாலும் அந்த பாதை வந்து முடிஞ்சு போற மாதிரியே இருக்கும் எனக்கு. இப்ப எனக்கு அந்த தாட்டே இருக்கிறது இல்லை. விசாலமா இருக்கு மைண்டு. முடியும் முடியுங்கிறது மட்டும்தான் இருக்கு. நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணமே வர்றது இல்லை. நானும் நமக்கே இப்படி அப்படிங்கிற அந்த வைங்கிற கொஸ்டினே எனக்கு வர்றதே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. லைஃப் பெரிய அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே புரியுது. வை கொஸ்டின்ஸ்குள்ளேயே நான் போறதே இல்லை இப்போ. இந்த பயிற்சி வந்து பொதுவாக ஒரு கிளாஸு யோகா அப்படின்னா அது சார்ந்த அது மட்டும்தான் போகும். இது வந்து ஆளின்னாலாம் இருக்குது. எல்லாமே உயிருக்கு, உடம்புக்கு, மனசுக்கு. அதனால் நமக்கு எல்லா ஒரு கேள்வின்னு எழுந்தாலே அதுக்கு பதில் நம்மளால நாமளே தேடிக்க முடியுது சுயமாக.